ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே கொலு அப்படிங்கிறது வந்து பிரிக்கவே முடியாது. அப்படி கொலு அப்படின்னு ஒன்று வந்தாச்சுன்னா அந்த கொலு காம்படிஷன் அப்படிங்கிறதும் இந்த நவராத்திரி நேரத்தில் ரொம்பவே அழகாக நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடியது. அந்த விதத்தில் இந்த ஆதன் ஆன்மீக நேயர்களுக்காகவே சென்னை வாசிகளுக்கு அற்புதமாக கொலு போட்டி காத்திருக்கின்றது. நீங்கள் எல்லாரும் இதில் பங்கேற்க வேண்டுமே ஆனால் உங்களுடைய வீடியோவை இந்த கீழ்காணும் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே போல் உங்களுடைய கொலுவெல்லாம் ஒரு தீம் பேஸ்டாக இருக்கணும், உங்கள் வீடியோ நல்ல கிளியராக இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பரிசு யார் இதில் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். அதனால் எல்லாரும் சீக்கிரமாக இதில் பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விகாரி வருஷம் தட்சணாயணம் வருஷ ருது புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு, 14ஆம் தேதி முன்னிரவு. அன்றைய தினம் தினசுத்தி அறிவது. சுக்லபக்ஷ திருதியையும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நள்ளிரவு 12 மணிக்கு மிதுன லக்னத்தில் அக்டோபர் மாதமானது பிறக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் பிறக்கும்போது மிதுன ராசியில் ராகுவும் லக்னமும், கன்னி ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும், துலாம் ராசியில் சந்திரன் புதனும், விருச்சிக ராசியில் குருவும், தனுசு ராசியில் சனி கேதுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் 5ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு ஆட்சியாக பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி அன்று புதனுடைய வக்ரம் நிலைமை ஆரம்பம். 18ஆம் தேதி அன்று காலை 11:44 சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்னைக்கு தான் ஐப்பசி மாத புறப்பு. இந்த மாதம் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பின்னிரவு, 29ஆம் தேதி முன்னிரவு அதிகாலை 3:41 குரு பகவான் குரு பெயர்ச்சி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதே மாதம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைமை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய, அதாவது என்ன சொல்கிறதுனா உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பாக்கியங்களை அள்ளித்தரப்போகிற ஒரு நல்ல மாதமாக அமைய போகிறது. இந்த மாதம் தொடங்கும்போது உங்கள் ராசியில் சனி கேதுவும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அயனசைனபோக விரயஸ்தானத்தில் இருப்பதும், உங்கள் ராசியை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்ப்பதும் மிகச்சிறப்பு. உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இந்த மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 3:41 12 வருடத்திற்கு பிறகு வருகை தர இருக்கிறார். நம்ம இந்த ராகுகேது பயிற்சி பலன்களில் சொல்லியிருந்தோம், இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம வந்து காத்துட்ருந்தோம். ஒரு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் 12/12/2017 அன்னைக்கு சனி பயிற்சியானது நடந்தது. 18/2/2019 அன்னைக்கு ராகுகேது பயிற்சி நடந்தது. சனி கேதுவினுடைய ஒரு இணைவு இதோடு இல்லை, இந்த மார்கழி மாதம் 5 கிரக சேர்க்கை இருக்குது தனுசு ராசிக்கு. குரு பகவான் இந்த மாதம் 29/10/2019 அன்று உங்கள் ராசிக்கு வருகை தரவிருக்கிறார். இந்த 12/12/2017 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி ஆரம்பித்தது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது. ஸோ இனிமேல் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். ஒரு அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு பாலைவனத்தில் நடந்து போயின்னு இருக்கும்போது தண்ணி கிடச்சா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு.
சுபவிரய செலவுகள் நிச்சயமான முறையில் ஏற்படும். குடும்பம் சார்ந்து எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வீடு முனை சம்பந்தமாக நான்காம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. வீடு முனை சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்லபடியாக நடந்து முடியும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் லோன் கிடைக்கும், ஒரு புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். தொழில் ஸ்தானமும் ரொம்ப வலுவாக இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் புதிய உச்சத்தை நீங்கள் தொடப்போகிறீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கண்டிப்பாக ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகிறது. அலுவலகத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் என்பது நிச்சயமான முறையில் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும். பெண்களை பொறுத்தவரை லாபம் வரக்கூடிய, லாபம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான மாதம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கிடும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு, மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கைகூடி வரப்போகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களிலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு மனை பாக்கியங்களை பெறுவார்கள். சிவகங்கை மாவட்டம் சோழபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மொழிநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான பரிகாரம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 19-20, அதிர்ஷ்டமான நாட்கள் 4-5. இந்த மாதம் அனுகூலம் தரக்கூடிய எண்கள் 1-3-6-9, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பகுதிகளில் நடக்கும் ஆன்மீக நிகழ்வுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், கோவில் தொடர்பான நிகழ்வுகள், இதை பற்றி ஆதன் ஆன்மீக சேனலுக்கு தெரியப்படுத்த இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள்.